بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. அடுத்ததா இப்ப கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வந்துடும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள், இந்த அதிகமான சகோதரர்களா கேட்கப்பட்ட கேள்விங்கிறது, நாம ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம். இடைவெளி விட்டு தொழுகையில சஃப்ல வந்து இப்ப சவுதியில நம்ம தொழுகிறோம். 1 மீட்டர் இந்த சோசியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணி வரிசையில நிக்கும் போது கேப் விட்டு நிக்கிறோம். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிர்பந்தம் என்கிற அடிப்படையில இஸ்லாத்துல எந்த ஒன்றை நிர்பந்தம் என்று செஞ்சால் கூடும்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தோம். மார்க் அடிப்படையில குரானதி ஆதாரங்களோடு சொல்லியிருந்தோம். ஆனா இது எதுவுமே விளங்காத வழக்கம் போல இந்த சூப்பர் முண்டலனுடைய அளவு அறிவு என்னங்கிறது இப்ப மறுபடியும் உங்களுக்கு நிரூபணமாகும். அப்ப அவ என்ன பண்றாங்க, பாஞ்சுக்கிட்டு வந்து குதிச்சுக்கிட்டு வந்து இந்த ஹதீஸ் இருக்குது, அது இருக்கு, இது இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து எந்த எல்லா ஹதீஸையும் நம்மளே சொன்னது, நாமளே இந்த ஹதீஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்குது, சேர்ந்து நிற்கிறது தான் வலியுறுத்தப்பட்டது, சேர்ந்து நின்றுதான் தொழ வேண்டும். ஆனாலும் மார்க்கத்துல நிர்பந்தம்னு வரும்போது மார்க்கம் எந்த ஒன்றையும் குற்றம் பிடிக்காது. பன்றி இறைச்சியே சாப்பிடலாம், பன்றி கறி ஹராமும் நஜிஸ் தான், வேற வழியே இல்லை, வேற உணவே இல்லை, இதை சாப்பிட்டுதான் உயிர் வாழணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தா பன்றி இறைச்சியை சாப்பிட்டாலும் கூட குற்றம் பிடிக்க மாட்டான்ல, நிர்பந்தத்துல எல்லாமே விதிவிலக்காகிவிடும் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய எல்கேஜி பாட அடிப்படை அறிவு அப்படிங்கிறத நம்ம சொல்லி விளக்கம் சொல்லி இருந்தோம். அப்ப நம்ம கமெண்ட்களை கீழே நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, இடைவெளியில நின்று தொழுதிங்கன்னா சைத்தானோட நின்று தொழுவீங்களா அப்படின்னு கேக்குறது. அதே போல வாட்ஸ்அப்ல கூட இந்த அப்துல் ஹமீத் அப்படிங்கிற ஒரு சகோதரர், சைத்தானை அருகில் வைத்துக் கொண்டு தொழுதால் மனிதர்களுக்கு சைத்தானின் குணம் வந்து விடுமோ என்று அச்சமாக உள்ளது, அல்லாஹ் பாதுகாக்கணும்னு சொல்லி பெரிய அந்த போட்டோவெல்லாம் போட்டு விட்டு பெரிய ஒரு என்னமோ சைத்தான் அந்த ஹதீஸை எப்படி விளங்கியிருக்காங்கன்னா, இந்த சூப்பர் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அந்த அறிவு அற அறிவுன்னு சொன்னோம்ல, ஒரு மனநோயாளிங்கிறது பல தரம் சொல்லிக்கிட்டே வர்றோம், அதெல்லாம் வந்து உறுதிப்படுத்துற மாதிரியே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே அப்ப ஒரு ஹதீஸை வந்து புரிய தெரியாது, ஒரு விஷயத்தை விளங்க தெரியாது, என்ன ஏதுன்னு ஒரு அறிவும் இருக்காது, என்னத்தையோ ஒன்று தற்குறித்தனமா முட்டாள் சூப்பர் முட்டாள் தலைவன் இருக்கிறான்ல, தலைமை வாந்தி எடுக்கிறது அப்படியே முழுங்கி இங்க கமெண்ட்ல வந்து வாந்தி எடுக்கிறது தான் இந்த மூட கூட்டத்துடைய வேலை. அப்ப இந்த மூட கூட்டம் இப்ப என்ன பண்ணி இருக்குதுன்னா, எப்படி மண்டையில ஏத்தி இருக்குதுன்னா, ஒரு ஹதீஸ் இருக்குதுல்ல, தொழுகையில வந்து கேப் விட்டு நின்றீங்கன்னா ஷைத்தான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி போல இடையில பூந்துருவான் அப்படின்னு இருக்குது. அப்ப இடைவெளி விட்டு இல்லாம நெருக்கமா நிக்கணும் அப்படிங்கிறத ரசூல்ல வலியுறுத்தி சொன்னார். இதை வச்சுக்கிட்டு இப்ப இடைவெளி விட்டு நின்றா அவங்க ஒரு படமே போட்டிருக்காங்க, அவங்களுடைய அந்த வீடியோ தம்ப்நெயிலே எப்படி போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இடையிடையில செய்தான் மாதிரி உள்ள செய்தானுக்கு ஒரு டிராயிங் போட்டிருக்கிறான், மண்டையில கொம்பு வச்சு இப்படி ஒரு வால் ஒண்ணு வச்சு இப்படி ஒண்ணு நிக்கிற மாதிரி ஒரு பல் ஒண்ணு வச்சு இவங்க என்ன பண்ணிக்கிறா, செய்தான் இப்படிதான் இருப்பாரு, டிராயிங் போட்டா இப்படி போட்டு இந்த மாதிரி செய்தான் வந்து இடையிடையில நிக்கிறான், ஒருத்தர் இங்கே நிக்கிறாரு இன்னொருத்தர் அங்கே நிக்கிறாரு நடுவுல செய்தான் நிக்கிறான் இப்படின்னு ஒரு படம் போட்டு விளக்கியிருக்கிறாரு. இதை அப்படியே முழுங்கிட்டு வந்து கமெண்ட்ல வாங்கி எடுக்கக்கூடிய இந்த மூட கூட்டம், நீ செய்தோட நின்று தொழுவிய, நீங்க செய்தா கூட நின்று பக்கத்துல நின்று தொழுவிய அப்படின்னு இந்த ஹதீஸ் இப்படி விளங்கிறார். நாம என்ன கேட்கிறோம், எப்படி ரசூல்லா வந்து இந்த ரெண்டு பேர் இடையில நின்றா செய்தா வந்துருவான்னு சொன்னாங்களோ, செய்தானை பற்றி ரசூல்லா எத்தனையோ விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, அது எல்லாத்தையும் இப்படித்தான் புரிஞ்சுக்குவியா? உதாரணம் சொல்றாருன்னா, ரசூல்லா சொல்றாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரிமினல் இன்சான மஜ்ரத்தான், உங்கள் இரத்த நாளங்களில் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறாங்க ரசூல்லா. அப்ப சூப்பர் முஸ்லீமுக்கு ரத்தம் ஓடுதா இல்ல ரத்தத்துக்கு பதிலாக வேற எந்த கருமமாவது ஓடுதா? ரத்தம் தானே ஓடுது. அப்படி ரத்தம் ஓடுச்சுன்னு சொன்னா, ரத்தம் ஓடும்போது ரத்த நாளத்துல ஷைத்தான் ஓடுறானே ரசூல்லா சொல்றாங்களே, அப்ப செய்தான் அப்படியே ரத்தத்தை என்ன பண்ணணும், இப்ப நீங்க சூப்பர் மசி தொழும் போது ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி பாட்டில முடிச்சு வச்சுட்டு போய் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டணும், தொழுது முடிச்சுட்டு வந்து ரத்தத்தை எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிடணும், புரியுதா? இது இப்படியா ஹதீச புரியுறது? அறிய வேண்டாமா? ஒரு ஹதீச புரியுறதா இருந்தா மனுஷனுடைய ரத்த நாளத்துல செய்தான் ஓடுறான் ரசூல்லா சொல்றாங்க, அப்ப தொழுகையில பக்கத்து பக்கத்துல இடைவெளி விட்டா செய்தான் பூந்துருவாங்கிறாங்க, எல்லாத்தையும் இப்படி புரியுறதா? அப்ப இதே மாதிரி செய்தான் சம்பந்தமா எம்பிட்டு விஷயத்த ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வீட்டுல விளக்கை அணைச்சிட்டு படுக்கும் போது கூட, விளக்கு அந்த எண்ணெய் விளக்கு இருக்குல்ல திரி விளக்கு, அதை அணைச்சிட்டு படுங்க, இல்லைன்னா செய்தான் வந்து விளக்கை தட்டி விட்டுருவான் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எலியை பத்தி ரசூல்லா சொல்றாங்க, எலி வந்து அந்த எண்ணெய் வாசனைக்கு எலி வரும்,
எலி வந்து விளக்க பிடிச்சி திரிய பிடிச்சி இழுத்து தள்ளி எலி விட்டுச்சுன்னா வீடு பத்திக்கணும். அதனால நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி விளக்குகளை, அந்த திரி விளக்கெல்லாம், எண்ணெய் விளக்குகளை அடைச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து சாயங்கால நேரத்துல, மகரிப்பு நேரத்துல பிள்ளைங்களை வந்து வெளியே அனுப்பாதீங்க, சைத்தா வருவான் அப்படிங்கிறாங்க. அப்ப மகரிப்பு நேரம் தான் சைத்தானுக்கு டியூட்டி டைமா? 6 மணிக்கு தான் டியூட்டி முடிச்சு வருவான். அவன் சைத்தா வருவானா? இங்க என்ன தர சொல்ல சொல்றாங்க, இந்த மாலை நேரத்துல இருட்டுல இந்த மாதிரி பாம்பு பள்ளி பூச்சி வட்டை ஏதாவது வரும், அதனால பிள்ளைங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிடுங்க அப்படிங்கிறத கண்டி சொன்னாங்க. அப்ப அதே மாதிரி வந்து செய்தான்ங்கிற செய்தானை பற்றி இந்த தொழுகையில நிக்கும் போது, தொழுகையில தொழுதுகிட்டு இருக்கிறோம், குறுக்கால ஒருத்தன் போனான்னா அவனை செய்தாங்கிற சொல்ல, அவனோட சண்டை பிடிங்க. அவன் தொழுகையில ஒருத்தன் குறுக்க நடந்தான்னு சொன்னா அவனோட நீங்க சண்டைக்கு போங்கள், அவன் செய்தான் அப்படிங்கிறாங்க. அப்ப அவன் தொழுகும் போது செய்தான் அப்படி குறுக்கால போவான், ஒரு மனுஷன் தான் குறுக்கால போவான், அவனை செய்தாங்கிறங்கிற சொல்ல. அப்ப செய்தான்ங்கிறது இப்ப வார்த்தையை பல இடங்கள்ல பல மாதிரி ரசூல்ல பயன்படுத்துவாங்க, அதெல்லாம் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்கிறணும். ஆனா சூப்பர் பைத்தியம் எப்படி புரிஞ்சிருக்குதுன்னா, செய்தானுங்கிறது இப்படி ஒரு பொம்மை குட்டி மாதிரி நினைச்சிருக்குது, இந்த படம் போட்டிருக்குதுல அந்த மாதிரி ஒரு பொம்மை மாதிரி இருப்பான் போல இருக்கு. நம்ம இப்படி நெருக்கி நின்றுக்கிட்டோம்னா செய்தா வந்து முட்டி பாப்பான், வந்து இப்படி முட்டுவான், உள்ள நுழைய முடியலையே, நெருக்கி நிக்கிறாங்க அப்படின்ட்டு செய்தா தெரியும் போயிடுவான். அப்புறம் கொஞ்சம் இடவெளி விட்டு நின்றோம்னா நல்லா உள்ள நுழைஞ்சு நின்றுக்குருவோம் அப்படின்னு நுழைஞ்சுக்குருவான். அப்படி வந்து செய்தானுங்கிறது வந்து பிசிக்கலா இப்படி ஒரு உடம்பு மாதிரி இருக்கும், அவன் ஒரு பிசிக்கலான ஒரு பாடி உள்ளவன், அவன் வந்து நம்ம சேர்ந்து நின்றுட்டா நுழைய முடியாது, கதை வடைச்சு வச்சா செய்தனால கதவை திறந்துட்டு வர முடியாது, ஜன்னலை சாத்தி வச்சுட்டோம்னா ஜன்னலை தாண்டிட்டு வர முடியாது. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமா விளங்கியிருக்கிறான். ஹதீஸ் எப்படி புரியுறதுன்னு அடிப்படை அறிவு இல்லாம போனதுதான் இந்த மாதிரி விஷயங்களை கேக்குறது. நீங்க செய்தோட அருகருக்கே நின்று தொலை போயிருக்கோம், சேர்ந்து நிற்காம தள்ளி நிற்கிறீர்கள் அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு நீ அப்படி அர்த்தப்படுத்தினா இதுக்கு பதில் சொல்லு, செய்தான் ரத்த நாளத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறானே, அப்ப என்ன ரத்தத்தெல்லாம் வெளியேற்றி சொல்லணும்னு சொல்ல போறியா? கொஞ்சமாவது ஹதீஸினுடைய அடிப்படை அறிவு ஞானம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் முட்டாள்தனமான கருத்துக்களை பேச மாட்டாங்க. ஆனா எந்த அறிவும் இல்ல, எந்த அடிப்படை அறிவும் கிடையாது, சும்மா விட்டு அடிக்கிறது தானே. அப்படியே அவங்க தலைவனுக்கே அறிவு இல்ல, தலைவன் சொல்றதை அப்படியே வாந்தி எடுத்து வந்து முழுங்கக்கூடிய கூட்டத்துக்கு எங்கிட்ட அறிவு இருக்க போகுது? அப்ப இப்படித்தான் ஒரு மூடத்தனமான ஒரு பதில சொல்றது. நாமளும் என்ன சொல்றோம், இதே இடைவெளி விட்டு நிக்கிறது மற்ற நேரத்தில் நிற்கக்கூடாது, எப்பவுமே நிக்க கூடாதுதான், சேர்ந்து நிக்கிறதா சரி, சேர்ந்து நின்றுதான் தொலை வேண்டும். ஆனால் இந்த மாதிரி கொரோனா மாதிரி, இந்த மாதிரியான சில பேண்டமிக்கான சுச்சுவேஷன், இது மாதிரி நிர்பந்தம், இது மாதிரி பல நெருக்கடி சூழல்கள் ஏற்படும் போது நிர்பந்தம்ங்கிற காரணத்தினால நாம ஒன்றை செய்யறோம்னு சொன்னா மார்க்கத்துல தடுக்கவே பட்டது கூட நிர்பந்தம்னு வந்துட்டால் அது வந்து அனுமதி ஆகிறது, அது தவறில்லை என்று ஆகிவிடுகிறது. பன்றி இறைச்சியை சாப்பிடவே கூடாது ஹராம் என்று இருந்து அது தடுக்கப்பட்டு இருந்தாலும் நிர்பந்தம் வந்துட்டா உங்கள் மீது குற்றம் இல்லைன்றா அல்ல. அப்ப அல்லாவே சொல்லிட்ட போது நிர்பந்தத்துல எந்த தப்பு இல்லை, நிர்பந்திக்கப்பட்ட உங்க கழுத்துல கட்டிய வச்சு அல்லா இல்லைன்னு சொல்றாங்கிறான், நிர்பந்தம் அல்லா இல்லைன்னு சொல்ல உசுர எடுத்துருவான் அப்படின்னுங்கிற போது உள்ளத்துல ஈமான் இருக்க, இது அல்லாவே சொல்றான். ஒருத்த வெளிப்படையா வார்த்தையில சொல்றாரு அல்லான்னு ஒரு கடவுள் கிடையாது, கடவுளே இல்லப்பா, அல்லாவே இல்லப்பா அப்படின்ட்டாரு. ஆனா அவரோட உள்ளத்தில் ஈமா நிரம்பி இருக்கும் நிலையில வெறுமன வாயளவில் ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அவரே அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டேன்ட்டான். நீ அல்லாதான் இல்லைன்னு சொல்லி மறுத்துட்ட, நீ காஃபி ஆகியா காஃபி ஆக மாட்டேன், ஏன் உன்னுடைய உள்ளத்தை தான் நல்லா பார்ப்பான். உங்களுடைய உள்ளத்துல ஈமா நிரம்பி இருக்கிற நிலையில நீங்கள் வெளி வெறும் வார்த்தைகள்ல, வெளியில செயல்பாடுகள்ல நீங்கள் செய்யக்கூடிய புறக்காரியங்களை, வெளி தோற்றங்களை ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டான், அவன் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான அல்லாஹ்வை பற்றிய புரிதல் இருந்தால், குர்ஆனுடைய புரிதல் இருந்தால், ஹதீஸினுடைய அடிப்படை பேசிக் தெரிந்திருந்தால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எல்கேஜி பாடம் தெரிந்திருந்தால் விலகும். நெருக்கடியான நிலையில, நிர்பந்தமான நிலையில ஒன்றை செய்தால் குற்றம் கிடையாது, அது தெரியாத காரணத்தினாலதான் இது மாதிரி அரைகுறைத்தனமா என்னத்தையாவது உலக வேண்டியது, பிறகு நல்ல வாக்கி கட்ட வேண்டியது, ஏதாவது கேட்டோம்னா கமெண்ட்ல வந்து குய்யோ குய்யோ ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியது, அதோட ஓடுறது. நம்ம கேட்கற கேள்விக்கு பதிலே வராது. அப்ப இதுதான் இதில் உள்ள விஷயம். இந்த செய்தானுடைய புரிதல் தெரியாததுனாலதான் இவங்களே பெரிய செய்தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் முஸ்லீம் தான் மிகப்பெரிய செய்தான். இந்த செய்தான்கள் நம்மள்ட்ட வந்து சொல்லுது பாத்தீங்களா, நம்ம வந்து சேர்ந்து நீங்க செய்தாவோட சேர்ந்து தொழுவீங்களா, என்னத்து இவங்க என்னத்தை சொல்றது, கதீஸ் அப்படியா புரிஞ்சுக்கிறது? அப்ப இப்ப இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கிறோம்ல,
எதுக்காவது பதில் வந்து செய்தா ரத்த நாளத்துல ஒரு நாள் சொன்னானே ரசூல்ல சொன்னாங்களே செய்தான் வந்து ரத்த நாளத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறான்னாங்களே, அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ரத்தமே ரத்தத்தெல்லாம் வெளியேத்தி பிடித்தோம்னு சொல்ல போறீங்களா? எதுக்கு நம்ம கேட்ட எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அப்ப இப்படிதான் அவங்களுடைய நிலைமை இருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்ததா என்ன கேக்குறாங்கன்னா فكين حتى تأتيهم البينة رسول